மௌன ராகம். மௌன ராகம் இன்னைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, கதையில வந்து காதம்பரிக்கு அடுத்தடுத்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகவ் இறந்துட்டாலும் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ராகவ் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. அந்த ராகவ் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராகவோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராகவோட அப்பா இறந்ததுக்கு ராகவ் இறந்ததுக்கு இதுக்கெல்லாம் வந்து காரணம் இதுதான், அந்த பொண்ணுகிட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு, காதம்பரியோட பொண்ணை வந்து இங்கே கூப்பிட்டு வந்துடலாம், ராகவோட பொண்ணு தான் அங்கே வளருது எல்லாம் சொன்னோடனே ராகவோட அம்மாவும் யோசிச்சுட்டு அந்த பொண்ணை கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு, இதை மாதிரி ராகவோட அம்மா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்போ மேம் நாங்களே வந்து மீட் பண்ணுவோம் உங்கள் வீட்டில், இல்லை நீங்கள் வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகா மற்றும் கார்த்திக் இவங்களுக்கான கல்யாணம் வந்து நாள் குறிச்சிட்டாங்க. நாலு அன்னைக்கு காலையில் 9 to 10 நல்ல நேரத்தில் வந்து நடக்க இருக்குமா, மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்க, இதுதான் தாலி அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து காட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காதம்பரிக்கு ரெண்டு விதமான நெருக்கடி இருக்குது. இப்போ காதம்பரி இண்டிவிஜுவலாக இதை டேக்கிள் பண்ணுற மாதிரி வந்து சீக்வன்ஸ் வந்து போகுமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக விஸ்வநாதன் கிட்டே இது போகும். விஸ்வநாதனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவரோட ஹெல்த் கண்டிஷனை சொல்லி நம்ம வெளியே கூட்டு வரக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜாமீன் முயற்சி வந்து இவங்க பண்ணுறேன் அப்படிங்கிறத மைல்டாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க ஜாமீனில் வந்து கண்டிப்பாக கூட்டு வந்தே தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்து இப்போ ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யோசனை அவங்களுக்கு வரும். ஓகே, இந்த சீக்வன்ஸோட அடிப்படையில் இனி அடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில் ஒரு குட்டி ப்ரொமோவாக தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த எபிசோடு வந்து இதை மாதிரி ஃபோனை கட் பண்ணோன்னே ராகவோட ஃப்ரெண்டு திரும்ப ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடிச்சுட்டு, என்ன மேடம் நாங்கள் வரவா இல்லை நீங்கள் வர்றீங்களான்னு கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு கட் பண்ணிங்கன்னா என்ன இது, அப்போ நாங்கள் அடுத்து வேறு மாதிரி ஆக்ஷனில் இறங்கிடுவா, நாங்களே நேர கிளம்பி வந்துடுவா, வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை வந்துடாது, நாங்கள் இங்கே வரணும் நீ சொல்லு அப்படின்னா, இடம்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இடம்லாம் வந்து ஒத்து வராது, ஏன்னா ராகவ் கொண்ட மாதிரி எங்களையும் கொண்டுட்டிங்கன்னா அதனால் உங்களெல்லாம் நம்ப முடியாது, ஒரு பப்ளிக் பிளேஸில் சந்திப்போம், இது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. திரும்ப ராகவ் இருக்கிறப்ப எப்படி பழைய பதட்டத்தோட நம்ம காதம்பரியோட அம்மா பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பதட்டத்தோட கிளம்பி போவாங்க. வீட்டில் எல்லாம் என்ன இது, ஏதோ பதட்டமாக வந்து எங்கேயோ கிளம்பி போகிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு சந்தேகத்தோட பார்ப்பாங்க. இவங்க கிளம்பி வந்து அங்கே வர்றாங்க. அதுக்கடுத்து ராகவோட அம்மா இருக்காங்க, ராகவோட அம்மா அதுக்கடுத்து ராகவோட ஃப்ரெண்டு இருக்காங்க, காதம்பரியும் காதம்பரியோட அம்மாவும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, ராகவே ஒரு பெரிய ஃப்ராடு, அந்த ஃப்ராடுக்கு வந்து ஃப்ரெண்டு நீயும் ஒரு ஃப்ராடு, இது நீ ராகவோட அம்மா அப்படின்னு நீ சொல்லி யாரையா காட்டினா நாங்கள் நம்பணுமா, இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு உடனே ராகவோட அம்மா வந்து என்ன சாட்சியா, என்ன சாட்சினா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குடும்ப அட்டை அது இதுன்ட்டு அவங்க அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. நான் தான் ராகவோட அம்மா, இப்போ ராகவோட புள்ளை தான் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த புள்ளைய வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, இந்த புள்ளைய வந்து வாங்குறதுக்காக அவன் போராடி தானே அவனை கொன்னீங்க, இப்போ வந்து அதுக்காக அவனோட கடைசி ஆசை அது, அதை நான் நிறைவேற்றி ஆகணும், அந்த பிள்ளைய வந்து நீங்களாக கொடுத்துருங்க, இல்லை சட்டப்படி வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது, சட்டப்படி நான் அணுகி வந்து நான் எங்ககிட்ட வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, காதம்பரிக்கும் காதம்பரியோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ருக்மணியும் நம்ம காதம்பரி வந்து அப்படியே ஸ்டன்னாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து காதம்பரியோட டேடி வேற இல்லை, அவர் இருந்தால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுவார், அவர் தான் பேசி இது பண்ணுறக்கு, அவர் வந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி ராகவை முடிச்ச மாதிரி முடிச்சுக்கலாங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க ராகவோட அம்மா வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டோன்னே என்ன பதில் சொல்கிறது என்ன எதுன்னே தெரில. இங்கே பாருங்கள், இது அதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சமாளிக்கிறாங்க. அந்த சூழல்லேருந்து சமாளிச்சுட்டு, சரி ஓகே, இத்தனாம் தேதி நீங்களாக வந்து அந்த பொண்ணை வந்து கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு ராகவோட அம்மா வந்து ஒரு மிரட்டிடுறாங்க. மிரட்டோடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல, இதை எப்படியா டாடிக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு பதட்டமாக காதம்பரியும் காதம்பரியோட அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை டாடிக்கிட்ட கொண்டு போகாமல் நம்ம முடிக்க முடியாது, டாடிக்கிட்ட கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கட் பண்ணால் நேராக வந்து விஸ்வநாதனை சந்திப்பாங்க. விஸ்வநாதன் கிட்ட நடந்த எல்லாம் சொல்லுவாங்க. விஸ்வநாதன் வந்து சாக்காய் நிற்பார், இது மாதிரி ராகவுக்கு யார் இல்லைன்னு நினச்சோம்ல, ஆனால் ராகவுக்கு வந்து அவங்க அம்மா இருக்காங்க. இப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து ராகவோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. ஸ்ருதியை கேட்டு திரும்ப வந்து ராகவ் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானோ அதே பிரச்சனையை ராகவோட அம்மாவும் ராகவோட ஃப்ரெண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. டேடி, ராகவ் சேர்த்தோடனே இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சேன், திரும்ப தொடங்கிருச்சு டேடி அப்படின்னோடனே அப்படியே வந்து விஸ்வநாதன் சாக்காவார்.
இதோட அடுத்த எபிசோட் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட் வந்து முழுக்க முழுக்க இந்த காதம்பரியோட நெருக்கடியிலே நகரும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து இன்னும் மல்லிகாவோட திருமணம் அந்த நெருக்கடிக்கு அடுத்து போவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.